எதிர்பார்க்கப்படுது பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தலித் என்று சொன்ன போதோ அல்லது வந்து வேறு விதத்தில் சொன்ன போது என்ன நம்மை பார்த்து தலித் என்று சொல்லுகிறாரே? நான் நம்மை பார்த்து ஒரு காலத்திலும் தலித் என்று சொன்னது இல்லை என்பதையும் தெளிவுபடுத்த வேண்டும். ஆனால் நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு பட்டியலில் இடம்பெற்ற பிறகு தீர்க்கமாக அதற்கான ஒரு முடிவை வரையறை செய்யாத பொழுது அந்த வார்த்தையை தவிர்க்க இயலாமல் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அப்படித்தான் அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் அடையாளத்தை என்று மறைப்பதற்கோ அவருடைய அடையாளத்தை வெளியே கொண்டு வருவதற்கோ ஒரு நாளும் பின்வாங்கியது இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். பல பேர் சொல்லுகிறார்கள் கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே யாரோ இருக்கிறார்கள். கிருஷ்ணசாமிக்கு பின்னாலே RSS இயங்குகிறது என்று சொன்னால் RS இருந்தால் தப்பில்லை, ISS தான் இருக்கக்கூடாது என்று நான் சொன்னேன். அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைப்பு, அவருடைய எல்லா விதமான கருத்துக்களுக்கும் யாரோரும் எல்லா புதியோடு எல்லோரும் உடன்பட முடியும் முடியாது, எல்லா கட்சிகளோடும் எல்லோரும் உடன்பட முடியாது. ஆனால் இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள், இந்த மண்ணினுடைய மூத்த குடிமக்கள் மற்றும் வேளாண் குடிமக்கள் தொல்காப்பிய காலத்திலே இருந்து, இன்னும் சொல்ல போனால் தொல்காப்பியத்தில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று ஐந்து வகையாக நிலங்களை பிரித்து அந்த நிலங்களோடு மக்களை பிரிக்கின்ற பொழுது மலை மலை சார்ந்த நிலம், காடுகள் காடுகளுக்கு கீழே வந்தவர்கள் தளப்பதிகள் சமவெளி பகுதிகள், ஆறுகளும் சமவெளி பகுதிகளை வாழக்கூடிய மக்களை மருத நில மக்கள் என்று அந்த தொல்காப்பியத்திலே குறிப்பிடப்பட்ட மக்களை, வேளாண் மக்களை வேளாளர்களை, அரசு குடி மக்களை குடி மக்களை அந்த மக்களுடைய அடையாளத்தோடு அழைப்பதற்கு RSS அல்ல வேறு யாரு ஆதரவு கொடுத்தாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வோம் என்று இந்த நேரத்தில் அவர்கள் இன்று வரையும் எங்களுடைய ஓட்டுகளை பெறவில்லை, எங்களுடைய வாக்குகளை வாங்கி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக அமைச்சர்களாக உங்களை போல ஆட்சியிலே அமரவில்லை. கடந்த ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்பு, இப்பொழுது ரெண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பு, 2014 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பா, அதை கங்கராஜ் அவர்கள் மறுக்க மாட்டார் என்று கருதுகிறேன். அப்பொழுது என்று சொன்னால் எல்லா விஷயங்களுக்கும் விடை கொடுத்து விட்டால்தான், பதில் சொல்லிவிட்டால்தான் நீங்கள் தைரியமாக நாளை சென்று கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதற்காகத்தான் எல்லா விஷயத்தையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். அமித்ஷா அவர்கள் மதுரையிலே வந்து ஒரு கூட்டம் போட்டால் அந்த நேரத்தில் நாங்கள் தேவேந்திரோட அடையாள ஈர்ப்பு குறித்து மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து நம்மளுக்கு கேட்டார். தேவேந்திரோட அடையாளத்தை மீட்பதற்காக யாரு குரல் கொடுத்தால் என்ன அதை ஆதரிப்போம் என்று சொன்னோம். இப்பொழுது RSS பின்னணி இருக்கிற அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கோரிக்கை நியாயமானது, அதுக்கு யார் ஆதரவு கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம். எனவே நாம் ஒரு விஷயத்திலே தெளிவாக இருக்கிறது, நம்முடைய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்காக நம் சொந்தக்காரிலே நின்று நாம் போராட துணிந்திருக்கிறோம். இப்பொழுது